மீண்டும் வனத்துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, 31/7/2023 வரையே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, இதற்கு எக்ஸாம் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரியான வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மற்றும் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு தான் வந்து வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி இருக்குது, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து 21,000 மேலே வந்து சேலரி கிடைக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 18,000 மேலே சேலரி சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு 19,900 மேலே சேலரி சொல்லியிருக்காங்க. 18 வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 வயசு வரை இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த தான் சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி வேறு எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேலை, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வந்து இருக்க போது, அதே வந்து பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய சிலபஸ் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து தரவு பண்ணுங்கள். அதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸ்கில் டெஸ்ட்டு பொறுத்தவரை வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் தேவை கிடையாது, டைப்பிங் நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து லோ டிசன் கிளர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணும்பொழுது வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுங்கள், 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் டைப் பண்ணணும். இதுவே வந்து மேனுவல் டைப்ரைட்டரில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஓரளவு உங்களுக்கு ஹிந்தி தெரியுது அப்படின்னா வந்து அவங்க சொல்லிக்கிற மாதிரி வந்து ஹிந்தியில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து தேவைப்படும். கண்டிப்பாக இது வந்து ஒரு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 31/7/2023 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான எஜுகேஷன் கிரிட்டீரியா. சேலரிலாம் சொல்லிட்டாங்க, வேகன்சிலாம் கொடுத்துட்டாங்க, பார்த்துக்கோங்க. இதற்கப்புறம் வந்து அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையே 300 ரூபா வந்து டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய பேரில் நீங்கள் வந்து டிடி எடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களை வந்து ரிட்டன் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. அதில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து கூப்பிடுறாங்க. சரியா, இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம் பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, எல்லாமே ஏபிசிடி ஆப்ஷன் தான். இதில் வந்து லோடஸ் கிளர்க்காக இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபடும், இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா, சேம் டேட்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இதற்கப்புறம் வந்து மினிமம் குவாலிஃபிங் மார்க்கும் சொல்லியிருக்காங்க, இதை எடுத்து தான் அவங்க பாஸ் பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்தவரை வந்து 100 மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் வந்து 1.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 100 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து சேம் அதே மாதிரியே 1.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது பார்த்துங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து 1/4 சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதெல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஓட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கோங்க. எழுதும் பொழுது கரெக்டாக பார்த்து அந்த டேட்டுக்குள்ளே 31/7/2023 எவ்வளோ ஏஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக எழுதிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும்
ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டாஸ்டட் காப்பி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் சைன் போட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் இன் சிங்கிள் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு, அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எல்டிசிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அப்ளை பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் 11 டாக்குமெண்ட்ஸ் டிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு வந்து அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது பெரிய போஸ்ட் கவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்வலப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற போட்டு தான் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறம் வந்து ரெண்டு ஃபோட்டோ காப்பியும் வந்து செப்பரேட்டாக வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து கேப்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்குவங்க கேப்டரில் உங்கள் பேர் எழுதணும். அதே மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற அதோடைய பேரும் வந்து உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து நீங்கள் எழுதணும். மொத்தம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்குது. சைடில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. டிடி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோடைய டிடி டீட்டெயில்ஸ், டிடி நம்பர், எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்தீங்க, டேட்டு, அட்வர்டைஸ் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க எழுதிக்கோங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், ஏஜு, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, எந்த கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, அட்ரஸ் என்ன, என்ன படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, அதே மாதிரி டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு அவங்க சொல்லக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி டைரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி, டொலாப்பலி, கோம்பளி, எஸ்ஓ, ஹைதராபாத், 500,100. இந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக மட்டுமே அனுப்பணும். 31/7/2023 அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோட அட்ரஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். எங்கே போயிட்டு வேணால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல சேலரி வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்கோ முடியும். பை.